Hello, welcome back to Quick Starts Analyzer YouTube channel. In this video, Delhi Capitals vs Gujarat Titans IPL 2023 7th match order, match preview and fantasy 11 prediction pathi detail la vandu paakalam. Indha match epa start aga podun paathina 4th April Tuesday 7:30 PM ku start aga podu Arun Jetli Stadium Delhi la. Weather report clear sky expect pannalam. Match time po rain interruption irukkaradhukana vaayppugal illa. Next vandu pitch report vandu paakalam. In the ground, 2017, 25 IPL games வந்து play பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது batting friendly wicket நாம வந்து expect பண்ணலாம். ஏனா most of the matches வந்து பார்த்தோம்னா 170 plus score வந்து register ஆயிருக்கு. Bowlers ல fast bowlers அதிக wickets எடுத்திருந்தாலும் strike rate பொறுத்த வரைக்கும் spinners தான் வந்து நல்லா இருக்கு. இத பத்தி நாம டீடைலா venue stats ல பார்க்கலாம். Head to head record பார்த்தோம் அப்படினா இதுவரை இந்த ரெண்டு டீமும் ஒரு தடவை ப்ளே பண்ணிருக்காங்க அந்த போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் பவுண்டரி டைமென்ஷன் வந்து பார்க்கலாம் இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் கிரவுண்ட் ஸ்கொயர் டைமென்ஷனை விட ஸ்ட்ரைட் டைமென்ஷன் வந்து பெருசா இருக்கு ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 70 மீட்டரும் ஸ்கொயர் டைமென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு 63 இன்னொரு சைடு வந்து 64 மீட்டரும் வந்து இருக்கு இதுவே தேர்ட் மேன் அண்டு மிட் விக்கெட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 55 அண்ட் 68 மீட்டராகவும் ஃபைன் லெக் அண்டு கவர்ஸ் ரீஜன் வந்து 56 அண்டு 74 மீட்டராகவும் வந்திருக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டைமென்ஷன் அதுக்கப்புறமா கவர்ஸ் ரீஜன் இந்த ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்ற ஏரியாஸ் எல்லாமே வந்து ஸ்மாலாக இருக்கிறதால பேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல அட்வான்டேஜாக வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம் 2017லேருந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 25 ஐபிஎல் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணங்களும் 12 கேம்ஸ் ஈச் வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் வந்து டை ஆகிருக்கு வென்யூ ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 177 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 159 வந்து இருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதுவே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 183 வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 183 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 59% ஆஃப் ரன்ஸ் வந்து ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் மூலமாக வந்து அடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்த ஐபிஎல்ல பார்த்த மற்ற கிரவுண்ட்ஸை விட இங்கே பவுண்டரி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டர்ஸ் அந்த பிச் வந்து பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால அதுக்கப்புறமா வந்து டைமென்ஷன் வந்து சிறுசாக இருக்கிறதால அதிகம் வந்து ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் மூலமாக வந்து ரன்ஸ் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பேஸ் வர்சஸ் ஸ்பின் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம் 2017லேருந்து இங்கே நடந்த 25 ஐபிஎல் கேம்ஸில் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து 613 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருக்காங்க அதில் 167 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 3 விக்கெட் ஆவரேஜாக வந்து எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 22 பால்ஸ்க்கு இதுவே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டோம்னா 353 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருக்காங்க அதில் 103 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக 2 விக்கெட் வந்து ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 21 பால்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு நெக்ஸ்ட் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஃபேஸ்லேயுமே வந்து பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக வந்து டெத் ஓவர்ஸில் ஓவருக்கு 12 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க பவுலர்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த மூணு ஃபேஸையும் பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பின்னர்ஸ் இந்த ஃபேஸில் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஆவரேஜ் விக்கெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 வந்து இருக்குது நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரன் ரேட்டும் வந்து நல்லா இருக்குது அதே போல் விக்கெட்ஸும் வந்து விழுந்திருக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் எவ்வளோ ரன்கள் அடிக்கிறாங்களோ அதன் பொறுத்து தான் வந்து செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமோட அப்ரோச் வந்திருக்கும் அதன்படி பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் நிறையா மேட்சஸில் 170 ப்ளஸ் ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஸ்கோர் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்துருப்போம் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 177 வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும்போது செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே அதாவது பவர் பிளே ஓவர்ஸ்லேருந்தே வந்து அடித்து ஆடியிருக்காங்க அதனால் வந்து அடித்து ஆடும் போது விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு அதனால தான் வந்து ரன் ரேட் ஆகட்டும் அதே போல் விக்கெட்ஸும் வந்து விழுந்திருக்கு அதனால் இன்றைக்கான மேட்ச்சில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமோட பேட்டிங் குவாலிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போது பவர் பிளே ஓவர்ஸில் அக்ரஸிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல்லி டீமில் வந்து பிருத்விஷா இருக்கார் குஜராத் டீமில் வந்து விருதிமான் சாகா வந்து இருக்கார் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அதுக்கப்புறமா மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள் அதாவது ஸ்பின்னை நல்லா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் அப்புறம் ஃபைனலாக வந்து டெத் ஓவர்ஸ்க்கு பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள்
இதன் பொறுத்து தான் வந்து அந்த டீம் வந்து 180 ப்ளஸ் அடிப்பாங்களா இல்லை வந்து 150 to 160 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அடிப்பாங்களா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னாலும் பேட்டர்ஸும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதே போல் விக்கெட்ஸும் வந்து விழுந்திருக்கு, ஆவரேஜ் விக்கெட் லாஸ் வந்து 3 இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸோட மிடில் ஓவர்ஸ்லையும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸில் பேட்டர்ஸ்க்கு டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்து பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும்னா செகண்ட் இன்னிங்ஸோட டெத் ஓவர்ஸ் தான். இதுவே வந்து ஈஸியஸ்ட் ஃபேஸ் டு பேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டெத் ஓவர்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ்லையும் வந்து பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் டைப் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பவுலிங் டைப்பும் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் டிசி டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைட் வந்து பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராக 50 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் டிஃபீட் ஆயிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆஃப் பவுல் பண்ண டிசி டீம் கொஞ்சம் அதிக ரன்கள் வந்து கன்சீட் பண்ணியிருந்தாங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா சேட்டன் சக்காரியா அண்ட் கலீல் அகமது இந்த ரெண்டு பேருமே ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இதில் சக்காரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக ரன்கள் வந்து கன்சீட் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிசி டீமோட கேப்டன் டேவிட் வார்னர், அதுக்கப்புறமா ரயிலே ரோசோவ் இந்த ரெண்டு பேரும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. டீம் நியூஸ்ல வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரிஷ் நார்கியா இந்த மேட்சுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, மிச்சல் மார்ஷ், சர்ஃப்ராஸ் கான், ரோமன் பாவல், அக்சர் பட்டேல், அமன் கான், சேட்டன் சக்காரியா, ஆண்ட்ரிஷ் நார்கியா, கலீல் அகமத் அண்ட் குல்தீப் யாதவ். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11ல 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரண்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் ஒருத்தரும் வந்து இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமத், சேட்டன் சக்காரியா அண்ட் ஆண்ட்ரிஷ் நார்கியா வந்து இருக்காங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆப்ஷன் வந்துருக்கு. அதே போல் ரா பேஸும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் குவாலிட்டியான ஸ்பின் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டன் டேவிட் வார்னர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். பவுலர்ஸில் வந்து கலீல் அகமத் அண்டு சேட்டன் சக்காரியா இந்த ரெண்டு பேருமே ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆண்ட்ரிஷ் நார்கியா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு டிசி பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் மென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா ரெண்டு பேருமே இந்த கிரவுண்டில் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் வார்னர் ஆவரேஜாக 27 ரன்ஸும் பிருத்வி ஷா வந்து 26 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காங்க. மற்ற பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலே ரோசவ் இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸில் வந்து 66 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. மற்ற பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டிசி பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் மென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான். முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆகட்டும், அதே போல் கலீல் அகமது ஆகட்டும், ரெண்டு பேருமே குஜராத் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் 3 விக்கெட்டும் கலீல் அகமது வந்து 2 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மற்ற பேட்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக இருக்குது. நெக்ஸ்ட்டு குஜராத் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் வந்து பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸை 5 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் பவுல் பண்ண ஜிடி டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் வந்து ரஷீத் கான், அல்சாரி ஜோசப், அதுக்கப்புறமா முகமது ஷமி இந்த 3 பேருமே வந்து ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இந்த டீமோட ஸ்டார் பேட்டரான ஷுப்மேன் கில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். 36 பால்ஸில் 63 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா வந்து விருத்திமான் சாகாவாகட்டும், அதே போல் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே வந்து டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டீம் நியூஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த டீமோட ஸ்டார் பேட்டரான டேவிட் மில்லர் வந்து இந்த மேட்சுக்கு அவைலபிளாக வந்து இருக்கார். நெக்ஸ்ட் ஜிடி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். சுப்மன் கில், விருதிமான் சாஹா, சாய் சுதர்ஷன், ஹார்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ராகுல் திவாத்தியா, ரஷித் கான், அல்சாரி ஜோசப், முகமது ஷமி அண்ட் ஜோஸ்வா லிட்டில். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11ல 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டிவ் பேட்டரும் ஒருத்தர் இருக்கிறதால பேட்டிங் டெப்த் வந்து இருக்கு. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர் ஒருத்தரும் வந்து இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஷமி, ஜோசப், ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறமா வந்து ஜோஸ்வா லிட்டில், போத் ரைட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆப்ஷனும் வந்துருக்கு. அதே போல் ரா பேஸும் வந்து அவைலபிளாக வந்துருக்கு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் மட்டும்தான் வந்து இருக்காரு மெயின் ஸ்பின்னராக. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் திவாத்தியா வந்து அசிஸ்ட் பண்ணுவார்.
நெக்ஸ்ட்டு ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். பேட்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா சுப்மன் கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. அடுத்ததாக வந்து விருதிமான் சாஹா, சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறமா விஜய் சங்கர், இந்த மூணு பேருமே வந்து டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா ரஷீத் கான், அல்சாரி ஜோசப் அண்டு முகமது ஷமி, இந்த மூணு பேருமே வந்து ஈச் டூ விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜிடி பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஜிடி டீமோட ஓப்பனர்ஸ் ஆன சுப்மன் கில் அண்ட் விருதிமான் சாஹா ரெண்டு பேருமே வந்து டிசி டீமுக்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் 39 ரன்ஸும் விருதிமான் சாஹா வந்து 38 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காங்க. பட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. ரிமைனிங் பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் டிசி டீமுக்கு எதிராக ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக வந்து இருக்குது. ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு 28 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு, அதில் ஒரு 15 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஜிடி பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகமது ஷமி டிசி டீமுக்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் டேக்கன் பர் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 வந்து இருக்குது முகமது ஷமிக்கு. ரிமைனிங் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், இவர் வந்து டிசி டீமுக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து நல்லா இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், இவர் வந்து இந்த கிரவுண்டில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்ச் அப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். டிசி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா அண்டு மிச்சல் மார்ஷ் டாப் 3 பேட்டர்ஸும் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக நியூ பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில் வந்து இருக்கார். இருந்தாலும் இன்றைக்கான டெல்லி பிச் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கு. அதனால் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸை இன்றைக்கான போட்டியில் பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா வந்து ஃபேஸ் பண்ணுவார். ஒரு பேஸ் ஹிட்டர், அது பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும், அதே போல் மிடில் ஓவர்ஸ்லேயே ஆகட்டும், நல்லா வந்து ஃபேஸ் பண்ணுவார். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெர்த் ஸ்டேடியம் வந்து எந்த அளவுக்கு பவுன்சியாக இருக்கும், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு. அந்த கிரவுண்டில் வந்து அதிகம் டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ணதால் இவர் வந்து ஈஸியாக பேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிடுவார். பட் இதுவே ஸ்பின்னர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் ஆவார். இன்றைக்கான போட்டியில் ரஷீத் கானை வந்து ஃபேஸ் பண்ணுவார். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மிடில் ஓவர்ஸில். குஜராத் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், இவர் வந்து ரைட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. பட் நம்ம டிசி பிளேயர்ஸ்க்கு பார்த்தது மாதிரி தான், ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கிறதால இன்றைக்கி அவ்வளோ பெரிய த்ரெட்டாக வந்து இருக்காது. பட் இவர் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு மிடில் ஓவர்ஸில். ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து இருக்காரு. பட் அவர் வந்து ஒரு சைனாமேன் பவுலர் இருக்கிறதால ரைட் ஹேண்டர் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் 3 பேட்டர் 3 பவுலர் ஃபேண்டசி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஸோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐபிஎல்க்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் கேட்ஜெட் கான்டெஸ்ட் அண்ட் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. குபேரா அண்ட் ஸ்போர்ட்டஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம், இந்த ஒரு ஃபீச்சரும் வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் விருதிமான் சாஹா அண்டு சர்ஃப்ராஸ் கான். இதில் வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு டாப் டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்திருக்காரு. நம்பர் 4 ஸ்பாட்டில் வந்து ப்ளே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக டொமஸ்டிக் மேட்சஸில் ரொம்ப நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டீமில் வந்து சாய் சுதர்ஷன் வந்திருக்காரு. டாஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா சுப்மன் கில், டேவிட் வார்னர், பிருத்வி ஷா அண்டு டேவிட் மில்லர். இதில் டேவிட் மில்லர் வந்து இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்திருக்காரு. கரண்ட்டாக 14.73% செலெக்ஷன் வந்திருக்கு. டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா சுப்மன் கில் அண்டு டேவிட் மோனர் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக வந்திருக்காங்க. இதுவே டிஃபரன்ஷியல் கேப்டன்சி பிக்கில் பிருத்வி ஷா வந்திருக்காரு. ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட், கண்டிப்பாக வந்து பிருத்வி ஷாவை நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டனாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அண்டு மிச்சல் மார்ஷ். இதில் ஹர்திக் பாண்டியா வந்து டாப் கேப்டன்சி பிக்காகவும் மிச்சல் மார்ஷ் வந்து டிஃபரன்ஷியல் கேப்டன்சி பிக்காகவும் வந்து இருக்காங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா ரஷீத் கான், ஆண்ட்ரிஷ் நார்கியா அண்டு முகமது ஷமி. இதில்
ஆண்ட்ரிஸ் நார்க்கா வந்து இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து இருக்கார். இவருக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டீமில் வந்து அல்சாரி ஜோசப் வந்து இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஓவர் பவுலர். இன்றைக்கான மேட்ச்சில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அதன் பொறுத்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கு நீங்கள் கிராண்ட் லீக் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ் டீம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் பேஸாக எடுத்துக்கிட்டு ஃபேண்டசி லெவலில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேயர்ஸ் அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜிஎல் டீம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்ம வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸில் வந்து பார்த்துருப்போம் ரெண்டு இன்னிங்ஸோட மிடில் ஓவர்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸோட டெத் ஓவர் பவுலர்ஸையும் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.